அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு லிப்ஸ்டிக் போடலாமா? பெண்களுக்கான மேக்கப் ஐட்டத்தை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. இந்த உலகத்தில் 99% பெண்களுக்கு லிப்ஸ்டிக் தானங்க பிடிக்குது. எனக்கும் தாங்க லைட்டாக பிடிக்கும். பிடிச்ச ஒன்றே லிப்ஸ்டிக் தாங்க, அதுலேயும் ஆபத்தா? லிப்ஸ்டிக் போடுறதுனால புற்றுநோய் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. லெட்டுங்கிற கெமிக்கலிலிருந்து புற்றுநோய் வருதுன்னு மருத்துவ குழு ஆய்வும் செஞ்சிருக்காங்க. லிப்ஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமாங்க? எண்ணெய், கொழுப்பு, மெழுகு மூலமாக தாங்க இந்த லிப்ஸ்டிக் தயாரிக்கப்படுது. நாம் விரும்புகிற லிப்ஸ்டிக் நமக்கே ஆபத்தாக அமைதுங்க. சர்ம அலர்ஜி, உதட்டில் வெடிப்பு, உதட்டின் கருமை, உதட்டில் அலர்ஜி ஏற்படுதல், உதட்டின் சர்ம முறிதல். நாம் சாப்பிடும்போதும் தண்ணி குடிக்கும்போதும் நம்ம உதட்டில் போட்டிருக்க லிப்ஸ்டிக் நம்ம வயிற்றுள்ளேயும் போயிடுதுங்க. இதனால என்ன ஆகுதுன்னு தெரியுமாங்க? நீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை. இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. ரசூலுல்லா சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜமீலு யுஹிப்பு ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை தானங்க விரும்புகிறான். நாமெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டால் அழகாக இருப்போங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்காக மற்றவங்க கிட்டலாம் நம்முடைய அலங்காரத்தை போய் காட்டக்கூடாதுங்க. இதை பற்றியும் இஸ்லாம் பேசுதுங்க. நம்முடைய அலங்காரத்தை காட்ட தகுதியானவங்க யாருன்னா, அம்மா, அத்தா, லாத்தா, நானா, தங்கச்சி, தம்பி, நம் மீது நாட்டம் இல்லாத முதியவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இவர்கள் எல்லார்ட்டையுமே தன்னுடைய அலங்காரத்தை காட்டலாம்னு இஸ்லாம் சொல்லுதுங்க. லிப்ஸ்டிக்னால அலங்காரம் பண்ணிக்கலாங்க, அது தப்பு கிடையாதுங்க. அதனுடைய விளைவை புரிஞ்சு தவிர்த்துக்கிறதும் நல்லது தாங்க. விருப்பம் இருந்தால் லிப்ஸ்டிக் போடுங்க, இல்லைன்னா விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.